வணக்கம். நம்ம இன்னைக்கு ரவை வச்சு ரொம்பவே சாஃப்டான கார்த்திகை தீப இனிப்பப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்காவான டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்குங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானதும் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுடுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டாலுமே பாகுபதம் தேவையில்லை. இப்போ ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன். அதில் கொதிக்க வச்ச சர்க்கரை தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. நீங்கள் இதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஊற விட்டோம்னா அப்போ இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதோடவே 1/2 கப்பு தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம 1/2 கப்புக்கு தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அந்தளவுக்கு நம்மளுக்கு திகட்டவும் செய்யாது. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, இன்னுமே நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ மிக்ஸி ஜார் கலந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா கரைச்சி விட்டுக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். பனியாரக்கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு மாவை குழியில் ஊற்றிக்கோங்க. 1/4 பாகம் ஊற்றினா போதும். மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்பமே திருப்பி போட்டுருங்க. திருப்பிட்டு 1-2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா இனிப்பப்பம் ரெடி ஆகிடும். இதே அப்பமே நீங்கள் கடாயிலையும் ஊற்றி எடுக்கலாம். கடாயில் ஊற்றுறதா இருந்தால் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பப்பம். நம்மளுக்கு சூடாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.